ஸோ இந்த சம்மில் கவனிங்க, இந்த சம் வந்து பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ண சம். ஸோ பித்தாகரஸ் தியரம் நமக்கே தெரியும், ஒரு ஸ்லோப்போட ஸ்கொயர், அதாவது ஏசி அதோட ஸ்கொயர் வந்து ஏபி ஸ்கொயருக்கும் பிசி ஸ்கொயருக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் பித்தாகரஸ் தியரம். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ இந்த பித்தாகரஸ் தியரத்தில் நம்ம ஏசியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 18 சென்டிமீட்டர், பிசி 24 மீட்டர். ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஏசி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ ஏசி என்னாகும், ஸ்கொயர் இங்கே வரும்போது நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆயிரும். உள்ள ஏபியோட வேல்யூ பிசியோட வேல்யூ போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 900 வரும். ஸோ ரூட் ஆஃப் 900 நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது 18 ஸ்கொயர்னா 18 ரெண்டு தடவை மல்டிபிள் பண்ணும், 24 ஸ்கொயர்னா 24 ரெண்டு தடவை மல்டிபிள் பண்ணும். 18 ஸ்கொயர் எப்படி 324 வந்துச்சு அப்படின்னா 18 into 18 அதுதான் 324, 24 into 24 அதுதான் 576. ஸோ ரெண்டு ஆட் பண்ணி 900க்கு நீங்கள் ரூட் டிவிஷன் போட்டிங்கன்னா 30 வரும். இப்படி எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 900 வரும் அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் எப்படின்னா 9 எப்படி வரும், எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 3 3 சார் 9, அப்புறம் இந்த ரெண்டு ஜீரோக்கு மேலே ஒரு ஜீரோ போட்டிங்கன்னா போதும். ஸோ ஏசியோட வேல்யூ 30 மீட்டர். அவ்வளோதான், தேங்க்யூ.